உயர்வையில் பிறந்தவனே, வேள்வியை அளித்தவனே, ஏரூர் அமர்ந்தவனே, ஓங்காரனே. தக்கன் சிரசரத்து தடுத்தோர் உடல் கிழித்து தவசைகளை சங்கரித்த உமையாளனே. பார்த்தோர் பதை பதைக்க வானோரை சிறை பிடிக்க யாகத்தில் வந்து நின்ற சிவரூபனே. ஏரூரின் ஐந்தினிலே எங்கூல தெய்வமாக எப்போதும் வீற்றிருக்கும் வீரபத்ரனே. திருமால் உனை கண்டு உளத்தில் பயம் கொண்டு எருடன் நீதேறி பறந்தாரையா. களத்தில் நின்றோர்கள் வேறு கதியின்றி சிவனின் பாதத்தை சென்றாரையா. மாடரும் ஈசுரனும் வருவது கண்டு மகிழ்ந்தனரே அனைவருமே கேள்வியில் நின்று. மதுமலக்கா வீரனுமே சிவன் முன் வந்து சினம்பிலகி மனம் மகிழ்ந்து அவனடி பணிந்தார். மானிடர்கள் தருகின்ற மடைபலி ஏற்று மங்கையரின் தாலிவரம் காத்தருள் செய்ய மாகாளி பத்திரையும் வீரபத்ரனும் மதுமலக்காலயத்தை நாடியே வந்தார். வியர்வையில் பிறந்தவனை, வேள்வியை அளித்தவனை, ஏரூர் அமர்ந்தவனை, ஓங்காரனே. தக்கன் சிரசரத்து தடுத்தோர் உடல் கிழித்து தவசிகளை சங்கரித்த உமையாளனே. சிவரூபனே எங்கள் அலங்காரனே, நாங்கள் நாள்தோறும் உன்னையே நாடியே வந்தோம். ஏரூரனே எங்கள் ஏகாந்தனே, நீ தீமைகள் அழித்திட திருவடி தொழுதோம். சினங்கொண்டு குழந்தையை உடல் வர கிழித்தவாம், சிதறிய உதிரத்தில் சினத்தையே தெளித்தவாம். தகதிமி தாண்டவம் புரிந்திடும் சங்கராம், தரணியில் உன் பெயர் நிலைத்திட நின்றவா. உன்னடி பணிந்தோம், உன்னடி பணிந்தோம், முகமாறிடு அருளே கொடு உன்னடியே சரணம். வியர்வையில் பிறந்தவனே, வேள்வியை அளித்தவனே, ஏரூர் அமர்ந்தவனே, ஓங்காரனே. தக்கன் சிரசரத்து தடுத்தோர் உடகிழித்து தவசிகளை சங்கரித்த உமையாளனே. ரூபமாய் வந்த சிவநாதனே, நாங்கள் பல காலமாய் உம்மை பணிந்தே வந்தோம். பிறை சூடிய சிவன் திருமேனியே, எங்கள் பிணிகள் தொலைத்திட உன்னடி தொழுதோம். காளிகள் நடுங்கவே கடும் கொலை புரிந்தவா, கவிபுனை தேவரும் கலங்கிட நின்றவா. அகிலமும் நடுங்கிட அவதரித்தவனே, ஏரூர் ஐந்திலே அமைதி கொண்டவனே. உன்னடி தொழுதோம், உன்னடி தொழுதோம், முகமாறிடு அருளே கொடு உன்னடியே சரணம். வியர்வையில் பிறந்தவனே, வேள்வியை அளித்தவனே, ஏரூர் அமர்ந்தவனே, ஓங்காரனே. தக்கன் சிரசரத்து தடுத்தோர் உடல் கிழித்து தவசிகளை சங்கரித்த உமையாளனே. பார்த்தோர் பதை பதைக்க வானோரை சிறை பிடிக்க ஜாகத்தில் வந்து நின்ற சிவரூபனே. ஏரூரின் ஐந்தினிலே எங்கள் குல தெய்வமாக எப்போதும் வீற்றிருக்கும் வீரபத்ரனே. திருமால் உனை கண்டு குளத்தில் பயம் கொண்டு எருடன் நீதேறி பறந்தாரையாம். களத்தில் நின்றோர்கள் வேறு கதியின்றி சிவனின் பாதத்தை சென்றாரையா. மாடேறும் ஈசுரனும் வருவது கண்டு மகிழ்ந்தனரே அனைவருமே கேள்வியில் நின்று. மதுமலக்கா வீரனுமே சிவன் முன் வந்து சினம் மறைந்து மனம் மகிழ்ந்து அவனடி பணிந்தார். மானிடர்கள் தருகின்ற மடைபலி ஏற்று மங்கையரின் தாலிவரம் காத்தரு செய்ய மாகாளி பத்திரையும் வீரபத்ரனும் மதுமலக்கா ஆலயத்தை நாடியே வந்தார். வியர்வையில் பிறந்தவனே, வேள்வியை அளித்தவனே, ஏரூர் அமர்ந்தவனே, ஓங்காரனே. தக்கன் சிரசரத்து தடுத்தோர் உடல் கிழித்து தவசிகளை சங்கரித்த உமையாளனே.